தான் தோத்துட்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தானே சொன்னால் அவரோட அந்த டெஸ்டினி அவரோட அந்த விதியை வந்து அவரே ஏற்றுக்கிறாரு. ஸோ பொறுமையாக போய் உக்காடுறாரு. இந்த ஷார்ட்டும் ப்ரீவியஸாக அதாவது இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தானோஸ் ஜெயிச்சிட்ட அப்புறம் அந்த ஷார்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கேமரா ஆங்கிள் அதே மாதிரி ஒரே ஆக்ஷன் வந்து இருக்க மாதிரி இருக்கு. இதை சின்னதாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதாவது நம்ம தானோஸ் வந்து ஃபைனலாக டஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணியிருந்தாருன்னா இது வரைக்கும் அவெஞ்சர்ஸில் எல்லா படத்துலையும் நம்ம தானோஸ் ஸ்மைலோட முடிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் சுற்றி இருக்க எல்லாரும் வந்து சாகும்போது நம்ம தானோஸ் எப்படி ஸ்மைல் பண்ணுவார் நீங்கள் கேட்பீங்க. பட் சின்னதாக சொல்கிறேன் ஒரு ஈஸியர் கண்டினியூட்டி மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி எல்லாரும் டஸ்ட் ஆகும்போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா நம்ம இபானிமாவும் இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் டஸ்ட் ஆகும்போது எப்படி வந்தாரோ அதே மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் வராரு. ஐ டோன்ட் ஃபீல் ஸோ குட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன வித்தியாசம், அப்போ நம்ம ஸ்பைடர்மேன்ஸ் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணோம், இப்போ ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். அவ்வளோதான். அவஞ்சர்ஸ் என் கேம்ல ஏகப்பட்ட டெல்டா சீன் இருக்கு. அதில் நம்ம ஏன்ஷன் ஒன் மீட் பண்ணி ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா டைம் சொன்ன கேட்க போவார். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஏன்ஷன் ஒன் 2012 பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போதைக்கு ஒரு டெல்டா சீக்வன்ஸில் நம்ம ஏன்ஷன் ஒன் ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹல்க்கை பார்த்து நீ 5 வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன், கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா உனக்கு டாக்டர் சீன் பற்றி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போதைக்கு நீ டாக்டர் சீன் கிட்ட போய் பேசுகிறதும் அந்த அளவுக்கு யூஸ் ஆகி இருக்காது, உனக்கு அந்த டைம் சொன்ன பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அவங்ககிட்ட வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹல்க் இங்கே வரப்போனா அவன் டைம் சொன்னதாக கேட்க போகிறாங்கிற ஒரு விஷயத்தை ஏன்ஷன் ஒன் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸை எதுக்கு டெலிட் பண்ணாங்க கேட்டீங்கன்னா, வெல் நம்ம ஏன்ஷன் ஒன்னால அவங்களோட டெத்தை தண்ணி நடக்கிற எந்த ஒரு விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன்ஷன் ஒன் 2020 நடக்கிற ஒரு விஷயத்தை ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. டாக்டர் ஸ்டேஜில் அவங்க வந்து செத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஏன்ஷன் ஒனுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்க மாதிரி காமிச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாட் ஹோல் வந்து கிரியேட் பண்ணும். ஆல்சோ ஏன்ஷன் ஒன் அந்த மல்டிவர்ஸை பற்றி தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஸ்டோனுமே தனித்தனி டைமில் வந்து கிரியேட், அண்ட் நீங்கள் திரும்ப கொண்டு வச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக முடிதுன்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்ஷன் ஒன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்க, கேஷுவலாக காமிக்கிறது நல்லா இருக்கு அதில். ஸோ அதனாலே ஸ்பெசிஃபிக்காக இந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணியிருக்காங்க. அவஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நம்ம தானோஸ் அந்த இடத்துல ஜாலியாக உட்காந்துக்கிட்டு கையில் கல்லை வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. இதே ஸ்டைலில் தான் நம்ம தானோஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட் வாரில் நம்ம டாக்டர் சென்ஜை மீட் பண்ண வரும்போது டைட்டனில் டாக்டர் சென்ஜ் உட்காந்துக்கிட்டு கையில் கல் வச்சு விளையாடுறதுக்கு மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மில்லியன் அவுட்கம்ஸ் வந்து பார்த்துருப்பாரு. அதில் ஒன்றில் தான் நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு வின் பார்க்குற அந்த அவுட்கனில் தானோஸ் இந்த மாதிரி தான் உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பக்கம் தானோஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் உன்னை தோக்கடிக்க போகிறேன், இந்த அவுட்கமில் தான் உன்னை தோக்கடிக்க போகிறேன்னு சொல்கிற மாதிரி இந்த தானோஸ் உட்காந்துருக்க ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டாக ரிப்ளிகேட் பண்ணி காமிச்சிருக்காரு. டானஸ்க்கு மட்டும் இல்லை, இவர் இந்த ஸ்டைலில் உட்காந்துருக்க விஷயம் நம்மளுக்கு அந்த சமயத்தை சுத்தமாக புரியல. எப்படி புரியும், மிஞ்சி போனால் 50 தடவை தான் படத்தை பார்த்துருப்போம். டாக்டர் செஞ்சு 14 மில்லியன் டைம் பார்த்துருக்காரு. ஸோ மார்வலோட தீவிர ரசிகனா டாக்டர் செஞ்சு தான். அவன் சேஜ் ஆஃப் அல்ட்ரானோட ஃபைனல் ஃபைட் அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மாஸ்க் இல்லாமல் சண்டை போட்டுருப்பாரு. கேப்டன் மாஸ்க் இல்லாமல் பெருசாக எங்கேயுமே சண்டை போடுறது கிடையாது. ஸோ இந்த அவர் மாஸ்க் போடாததுக்கான காரணத்தை டெலிட்டட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கட்ட காமிச்சிருப்பாங்க. ஸோ சொக்கவியா வந்துட்டு அப்புறம் டெக்னிக்கலாக இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா அந்த மாஸ்கை எடுத்து போட தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் சவுத்தில் ஆக்சுவலாக இவருடைய மாஸ்கை வரைஞ்சி அல்ல ஃபேஸ் சிஸ்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. இவங்க கண்ணுக்கு இந்த மாஸ்க் டெக்னிக்கலாக ஒரு டிக்டேட்டருங்கிற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ இவங்க எல்லாருமே நம்மளை கொஞ்சம் விரோதிகளாக தான் பார்க்குறாங்க. அதனால நான் அந்த மாஸ்க் போடாமல் இந்த ஃபைட்டில் இன்வால்வ் ஆகுறேன்னு சொல்லி அவர் அந்த மாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சட்டுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு சண்டை போட கிளம்பியிருப்பாரு. ஸோ டெக்னிக்கலாக மாஸ்க் போட தான் பார்த்துருக்காரு. பட் அந்த இடத்துல அந்த பிக்சரை பார்த்துட்டு அப்புறம் தான் மாஸ்க் போட வேணாங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அவஞ்சர்ஸ் எண்ட்கேம்க்காக இந்த உலகமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் எந்த ஒரு வகையிலுமே இந்த ஸ்கிரிப்ட் வந்து லீக் ஆகிடக்கூடாது, எப்படியுமே ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான ஃபேக் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணாங்களாம். இன்னும் சொல்ல போனோம்னா அந்த மொத்த ஆக்டர்ஸ்லையுமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே படிக்க கொடுத்தாங்களாம். ஒன்று நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதாவது பெனடிக்ட் கம்பர்பேட்ச், அண்ட் ரெண்டாவது அயர்ன்மேன் அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியர். ஸோ ஸ்கிரிப்ட் படிக்க கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மிக முக்கியமாக இந்த பக்கம் நம்ம அயர்ன்மேனா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. கிரீன் லேண்டனோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இதை பார்த்தோன்னே குபீர்னு சிரிப்பு தாங்க வந்துச்சு டெட்புல் படம் பார்த்துட்டு இருக்கும்போது. அதுவும் தியேட்டரில் எல்லாருக்குமே இந்த ரெஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிச்சு. அதுவும் ரயன் ரெனால்ட்ஸ் மாதிரி எனக்கு வந்து தெரியுது பாசிபிளி ஒரு கான்செப்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷனை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். வழக்கமாக ஹீரோஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா காலிலேருந்து தான் இன்ட்ரோ கொடுப்பாங்க. பட் இவரை மட்டும் வெல் நல்ல இன்ட்ரோ. நம்ம டெட்புலோட பழைய வெர்ஷன்ஸ் வந்து நல்லாவே டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் பழைய வெர்ஷன் சொல்லும்போது எக்ஸ்பென் ஆரிஜின்ஸில் வந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம டெட்புலோட வாய் வந்து பார்த்தீங்கன்னா தச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் டெட்புலுக்கு ஒரு வித்தியாசமான லுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் மியூட்டண்டாக மாறதுக்கான ஆப்ரேஷனில் இன்க்ளூட் ஆகியிருக்கும்போது என் வாயை மட்டும் தச்சிடாதீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற டைலாக் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அந்த மொத்த பில்டிங்கும் எரிஞ்சு சாம்பலான அப்புறம் அந்த சாம்பலில் இருந்து நம்ம டெட்புல் பார்த்தீங்கன்னா எழுந்து வருவார். இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுல்வரின் ஆரிஜின்ஸ் அந்த சீக்வன்ஸ்ல
காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ வூல்வரின் டெட்புல டிஃபிட் பண்ணிட்ட அப்புறம் அந்த மொத்த பில்டிங்கை இடிஞ்சு விழுந்து அந்த துகள்லேருந்து நம்ம டெட்புல் பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக அதை வந்து மிரர் பண்ணுற மாதிரி. ஹெலா அஸ்கார்டுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த ஓட்டின் ரூமுக்கு போகிற அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த பெயிண்டிங்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. இங்கே வரலாறுகள் தப்பாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே போட்டு உடைக்கிற அந்த சமயத்தில் கீழே நம்ம தோரோட அந்த ஃபேஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபேஸ் பெயிண்டிங்கில் அவருடைய ரைட் ஹேண்ட் கண்ணில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராக் இருக்க மாதிரி கிளியர் கட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனல் ஃபைட் அப்போ அஃப்கோர்ஸ் நம்ம தோரோட அந்த ரைட் ஹேண்ட் கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலா தான் எடுக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம். தோரோட கண்ணை ஹெலா தான் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி லைட்டாக ஒரு ஃபோர் ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டேக் அவுட்டிட்டி பர்ஃபெக்டாக வச்சு மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல ஒரு முக்கியமான சீன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம டாம் ஹாலண்டோட தம்பியான ஹாரி ஹாலண்டும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ டெனிக்கலாக இந்த படத்தில் ஹாரி ஹாலண்ட் ஒரு தீஃப் அதாவது திருடனாக பார்த்தீங்கன்னா வர வேண்டியது. ஒரு திருடனாக கடையோட கல்லா பட்டி ஆட்டு போட்டு ஓடுற அந்த சமயத்தில் நம்ம ஹாரி ஹாலண்டை டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனாக உள்ளே போந்தே ஆக்சுவலாக தடுக்கணும். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்க ஒருத்தர் மிஸ்டீரியோ வால்கன் சொல்லி பச்சைக்கலை பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் மேலே ஊற்றிட்டு போயிடுவானா. இதனால் பச்சைக்கரை படிந்த அந்த ஸ்பைடர்மேன் சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்பக்கமாக திருப்பி பிளாக் அண்ட் கோல்டு சூட்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் ஹாரி ஹாலண்டோட அந்த ஒரு கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீக்கப்பட்டுச்சு. இதுக்கான காரணம் ஆல்ரெடி படம் வந்து 2.5 மணி நேரம், கண்டிப்பாக இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மினிட்ஸ் இருக்கும். எதுக்கு அந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுவானே அப்படிங்கிற தரல பார்த்தீங்கன்னா பாசிபிளி கட் பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் இந்த ஷாட் வச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம ஸ்பைடர்மேன் எதுக்கு அந்த சூட்டில் பச்சைக்கலை பெயிண்ட் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன ரீசன் கொடுக்குற விதமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நம்ம ஹாரி ஹாலண்டோட கேமியாவும் கிடைச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஃபைனல் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி மிஸ்டே வந்து தடுக்க முடியாது. அவரோட மொத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக ஒரு ஷீல்டையும் கையில் ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு போய் மிஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடுப்பார். ஸோ இந்த ஷாட் வந்து எக்ஸாக்ட்லி எனக்கு தெரிஞ்சு அந்த கேப்டன் அமெரிக்காவோட அந்த ஷீல்ட் அண்ட் ஹேமர் ஷாட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஐ மீன் எனக்கு மட்டும் தான் தெரியுது, அது உங்களுக்கும் தெரியுதான் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட பீட்டர் டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்ம மிஸ்டே வந்து பொறுத்து அளிப்பார். ஸோ டைலாக நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கமான் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் ஹோம் கேங் படத்துலேயும் கமான் பீட்டர்னு சொல்லி அந்த இடத்துல பீட்டர் பார்க்குற ஆக்சுவலாக ஸ்பைடர்மேனாக மாறி இருப்பார். இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் ஆக்சுவலாக பீட்டர் பார்க்குற மாதிரி இருக்காரு. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லி காமிச்சிருக்காங்க. லோக்கி சீரீஸில் பாஸ்ட்லேருந்து வந்த லோக்கி ஃபியூச்சரில் இருக்க டிவி மூலிமா அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, அவருடைய சாவு யார் கையில் வந்துச்சு, அவருடைய ஃபுல் டெத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி பாஸ்ட்லேருந்து தானோஸ் இந்த பக்கம் ஃபியூச்சர்லேருந்து வந்த நெபுலா மூலிமா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய சாவு யார் கையில் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாரு. இதில் இருக்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு, நம்ம லோக்கி ஆக்சுவலாக தானோஸோட கையில் சாவார். ஸோ லோக்கி செத்ததுக்காக தோர் பழிவாங்கிற விதமாக நம்ம தானோஸை தோர் தான் ஃபியூச்சரில் கொலையும் செய்வார். வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்களே அது இங்கே பர்ஃபெக்டாக ப்ரூவ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கியும் தானோஸும் கிட்டத்தட்ட ஒட்டு தானே சார். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் படத்தில் நம்ம உல்வரின் உடம்புல அந்த ஹீலிங் பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற அந்த சமயத்தில் காலில் சுட்டுருவாங்க. ஸோ உல்வரின் நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த படத்துலேயுமே நம்ம உல்வரின் அவருடைய ஹீலிங் ஃபேக்டர்லாம் போய் அந்த வூண்ட் திரும்ப அஃபெக்ட் ஆகி திரும்ப நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அகைன் அப்போ அடிப்பட்டது, இப்போ தான் அவருக்கு அந்த வழி தெரியுது போல். ஸோ அந்த இடத்துல ட்ரெஸ் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பொம்மையில் போடப்பட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் ஒரு ஹேட் எடுத்து தன் தலைமையில் பார்த்தீங்கன்னா மாட்டிப்பாரேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது தன்னுடைய ஃபேவரட் ஃப்ரெண்டான ஃப்ரெண்ட் எனிமியான மேக்னட்டோ தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மேக்னட்டோவும் நிறைய டைம் இந்த மாதிரி தொப்பி போட்டு தானே வருவார். ஸோ அதை தான் இந்த இடத்துல சார்ல்ஸ் ஜேவியர் தொப்பியை பார்த்தோன்னே அவருடைய மேக்னட்டோ ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.